ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நாம் வந்து பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபிகளையும் நாம் வந்து பார்க்கலாம். கூடவே நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்களையும் நான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நான் வந்து சப்பாத்தி செஞ்சேன் அப்படின்னா மறுநாள் காலையில் வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான் இருக்கும். பன்னீர் கிரேவியும் வந்து நைட்டு செஞ்சதே இருந்ததுனால வெள்ளிக்கிழமை வந்து இன்றைக்கி சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் தான் மார்னிங் எங்களோட ரெசிபி. இன்றைக்கி சமையல் வேலை வந்து ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ரொட்டீன் வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காலையில் எப்போவுமே வந்து நம்மளோட வேலை வந்து பாத்ரூமை க்ளீன் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வீடே எப்போவுமே சுத்தமாக இருக்கிற மாதிரி நமக்குள்ளே வந்து ஒரு ஃபீல் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேலையை பார்க்கலாம் அப்படின்னு பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கலே வந்து நம்ம கிச்சனில் உள்ள ஜன்னலில் வந்து புறாலாம் நின்னது. நான் இந்த மாதிரி வந்து அரிசி போடுவேன், இப்போ கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப வந்து புறா வர்றதில்லை. இப்போ ஒரு 1 வீக்காக வந்து அடிக்கடி வந்து புறா அந்த இடத்துல இருக்கிறதுனால சரி கொஞ்சம் அரிசி அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு 2-3 டேஸாக நான் வந்து கண்டினியூஸாக போட்டுட்ருக்கிறதுனால புறா வந்து நிறையவே அந்த இடத்துல வருது. லஞ்சுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் மற்ற வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து குழந்தைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பாப்பா கூட வந்து உட்காந்துட்டு இருந்தேன். பாப்பா வந்து ஒரு பொம்மை வரைகிறேன்னு சொல்லிட்டு அவளாக வரைஞ்சான். எனக்கு பார்க்கவே ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஒரு நாள் அவள் என்னை வரைஞ்சி தர சொல்லி கேட்டான். நான் வந்து அவளுக்கு சும்மா வரைஞ்சி கொடுத்துருந்தேன். அவளாக அதை மைண்டில் வச்சுட்டு அதுக்கு கை கால் கண்ணுன்ட்டு அவளாக வந்து போட்டா அது பார்க்கவே எனக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா நான் சொல்லி கொடுத்து அவள் போடுறது வேற, அவளாக வந்து போடுறது வேற. எப்போவுமே வந்து நம்மளோட பிரதிபலிப்பாக தான் வந்து குழந்தைங்க வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்களை வந்து நம்மளாக நம்ம என்ன பண்ணுறோமோ அதிலிருந்து அவங்க கற்றுப்பாங்க அப்படின்றது எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது. ஏன்னா நான் வந்து ஏதாவது டிராயிங் வரையில அவளும் இன்ட்ரெஸ்டாக என் கூட வந்து உட்காந்துருப்பா. ஆனால் அப்போ அவளுக்கு வரைய தெரியாது. இப்போ அவளாக வரையும் போது எனக்கு வந்து அதை பார்க்க வந்து ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. குழந்தைங்க கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம அந்த விஷயத்தை வந்து செஞ்சு காமிச்சோம் அப்படின்னாலே அதில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அப்படின்றது வந்து எனக்கு அன்றைக்கி தான் வந்து புரிஞ்சது. சரி, குழந்தைங்களுக்கு வந்து சூடாக ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு வந்து 3 கரண்டி அளவு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருக்கோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஒரு ரவை பதம் இருக்குல்ல அந்த அளவுக்கு வர்ற மாதிரி நல்லா ரொம்ப பெரிய கட்டிகள் இல்லாமல் அந்த மாதிரி தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா நீங்கள் பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கொழுக்கட்டை மாதிரி பிடிக்க வரணும். உதுத்தா அதை மாதிரி உதிர்ந்து போயிடணும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து புட்டு மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். அதிலே நான் வந்து கொஞ்சம் துருவின தேங்காவும் வந்து சேர்த்துக்கிட்டேன். சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் புட்டு. இப்போ இட்லி பாத்திரத்தில் செய்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். அந்த துணியை ஈரமாக்கிட்டு அதில் வந்து நான் வந்து இப்போ நான் செஞ்ச புட்டு மாவு வந்து அதில் வந்து போட்டுக்கிட்டேன். என்கிட்ட புட்டு செய்கிற பாத்திரம் இங்கே இல்லை, அதனால நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தான் வந்து செய்ய போகிறேன். இட்லி பாத்திரத்தில் செஞ்சாலுமே புட்டு வந்து ரொம்பவே நமக்கு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த புட்டு பாத்திரத்தை செஞ்சால் அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும். இதில் அந்த ஷேப் வந்து கிடைக்காது, அவ்வளோதான் வித்தியாசம். இதே நீங்கள் ஒரு ஷேப்பாக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கிளாஸ் இருந்ததுன்னா அதில் வச்சு கூட வந்து செய்யலாம். தண்ணி கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நான் புட்டுமாவையும் மேலே இன்னொரு துணி போட்டு மூடிட்டு இந்த மாதிரி நான் வந்து மூடி வச்சுட்டேன். என்னோடய நேரமும் என்னமோ நான் புட்டு செய்கிற நேரத்தில் வந்து கேஸ் வந்து காலியாயிடுச்சு, ரொம்பவே கஷ்டமாக போச்சு. ஒழுங்காக மத்தியான லஞ்சை நான் காலையிலே வந்து செஞ்சுருந்தேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் இருக்கும்போதே எனக்கு வந்து கேஸ் வந்து தீந்திருக்கும். அவங்க வந்து வாங்கி கொடுத்துட்டு வந்து போயிருப்பாங்க. இப்போ அவங்களும் இல்லை. வந்து மதியத்துக்கு நான் எந்த ப்ரிப்பரேஷனுமே செய்யலை. குழந்தைங்களுக்கு வேறு டைம் ஆகிடுச்சு. இப்போவே வந்து 11:30 கிட்ட ஆகிடுச்சு. என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டே ஹஸ்பண்டுக்கு ஃபோன் போட்டேன். பக்கத்து வீட்லேயும் வந்து சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து இன்னொரு அண்ணாக்கிட்ட ஃபோன் போட்டு அவங்கள வந்து இண்டக்ஷன் வந்து அவங்க வீட்டில் இருந்ததை கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, இண்டக்ஷனில் தான் வந்து செய்யணும் இனிமே எல்லாம் அப்படின்னு செஞ்சுட்டேன். இண்டக்ஷன் வர்றதுக்கே வந்து 12:30 கிட்ட ஆகிடுச்சு. நம்ம புட்டு வேற பாதியிலே வந்து நிற்கிதே, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் வைக்கிறதுக்கான பாத்திரம்லாம் எங்கிட்ட ரொம்ப கிடையாது. அதனால இந்த மாதிரி ஒரு பெரிய சில்வர் பாத்திரத்தில் உள்ள தண்ணி வச்சுட்டு அதுக்கு கீழே ஒரு கிண்ணம் மாதிரி கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு சில்வர் பாத்திரம் வச்சு என்னோடய புட்டு மாவை வந்து அதுக்குள்ளே வச்சு நான் வந்து இண்டக்ஷனில் வச்சு தான் வந்து செய்ய போகிறேன். இதுக்கு தான் நம்ம எந்த ஒரு வேலையுமே வந்து டைம் இருக்குது, நமக்கு இன்னைக்கு வேலை இல்லை அப்படின்னு லேட்டாக போடாமல் வந்து உடனே இப்போ நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா இவ்வளோ வந்து கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை. என்றைக்குமே வந்து காலம் பொன் போன்றது. நம்மளோட செயல் வந்து என்றைக்கு எதை நம்ம எப்போ செய்யணுமோ அந்த டயத்தில் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து நிறைய பின்விளைவுகளை வந்து நம்ம தவிர்க்கலாம். இப்போ பாருங்கள், புட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி ஆகிக்கிட்டு இருக்குது. புட்டு வந்து மேலே மூடுறதுக்காக வேறு எந்த ஒரு பாத்திரமும் வைக்க முடியாதுன்றதுனால இட்லி பாத்திரத்தோட இதையே நான் வந்து மூடி வச்சுட்டேன். இப்போவே வந்து 1:00 கிட்ட ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு அடுத்து வந்து
பசிக்க ஆரம்பிச்சிருக்கும். என்னதான் புட்டு செஞ்சு கொடுத்தாலும் சாப்பாடும் கொஞ்சம் நேரத்தில் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். நான் லெமன் இருந்ததுனால இன்றைக்கி வந்து லெமன் சாதம் வந்து செஞ்சிடலாம். ஏன்னா அதுதான் வந்து நம்ம குழம்பு வந்து இண்டக்ஷனில் வச்சு செய்ய வேண்டாம், கூட்டு வந்து இண்டக்ஷனில் வச்சு செய்ய வேண்டாம், ஒரு துவையல் வந்து செஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு புட்டை இறக்குனதுக்கு அப்புறமே அதை செய்கிறதுக்கு என்கிட்ட இருந்த ஒரு பெரிய பாத்திரத்தை வந்து நான் வந்து இண்டக்ஷனில் வந்து தண்ணி வந்து கொதிக்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ பாருங்கள் நம்மளோட புட்டு வந்து ஓரளவுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ புட்டு வந்து கொஞ்சம் கட்டியாக இருந்தால் இந்த மாதிரி கையினால நல்லா உடச்சி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இதில் வந்து தேங்காய் பூ வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிசான் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டான். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸை வந்து நம்ம இந்த வயசுலேயே அவங்களுக்கு பழக்கணும் அப்படின்னா பெரிய பொண்ணானதுக்கப்புறமா நான் இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்னு அவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நான் சின்ன பிள்ளையில நான் அப்படி சொல்லுவேன், இது சாப்பிட மாட்டேன் அது சாப்பிட மாட்டேன்னு அம்மா கிட்ட. ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் தான் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சோம். குழந்தைங்களுக்கு நம்ம இப்போவே கொடுத்து பழக்கிட்டோம் அப்படின்னா வந்து அவங்களை கட்டாயப்படுத்தி ஒரு 2-3 டைம் சாப்பிட வச்சுட்டோம் அப்படின்னா ரெகுலராகவே அவங்க சாப்பிட வந்து பழக்கிவாங்க. முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ் கொடுத்தாலுமே வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து ஒரு வீக்லி ஒரு 2-3 times ஆகுது ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை வந்து சாப்பிட வந்து பழக்குங்க. அதுதான் அவங்களோட ஃப்யூச்சருக்கும் வந்து நல்லது. நான் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்து ரொம்பலாம் ஃபுல்லாக வந்து குழந்தைங்களுக்கு இதுதான் கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. நானும் எல்லார மாதிரியும் சாக்லேட்ஸு அது இதுன்னு கொடுக்க தான் செய்வேன். முடிஞ்சளவுக்கு என்னால் வீட்டில் என்ன செய்ய முடியுமோ அந்த ஸ்நாக்ஸை வந்து ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து செஞ்சு கொடுத்துருவேன். ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்டங்கள் வந்து அவங்க சாப்பிட்றத வந்து மறந்துடக்கூடாது. அதனால் இந்த மாதிரி புட்டு இடியாப்பம் வீட்டில் நம்ம செய்கிற வடை பணியாரம் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக வந்து ரெகுலராக ட்ரை பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. இப்போ புட்டு வந்து சாப்பிட குழந்தைங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு நான் வந்து சாதத்தை வந்து அடுப்பில் வச்சுட்டேன். என்கிட்ட இருக்கிறதுல இந்த பாத்திரம் தான் வந்து இங்கே பெருசாக இருக்குது, அதனால் இதுதான் பொங்கி வந்து விழாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தை தான் நான் வந்து சாதம் வந்து வடிக்க ரெடி பண்ணிட்டேன். காலையில் நம்ம அரிசி போட்டோம் இல்லையா, புறா வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் லைட்டாக ஜன்னல் திறந்து நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஃபுல்லாக ஆனால் வந்து கவர் பண்ண முடியலை. இப்போ வந்து சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் ஆனிச்சு சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சாதத்தை இந்த மாதிரி வடிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரத்தை கீழே வச்சுட்டு மேலே வந்து கவுத்தி வச்சேன். அந்த தண்ணியெல்லாம் நல்லா வடி ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லெமன் ரசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து அடி ரொம்ப கனமான பாத்திரம் இல்லை, எண்ணெயெல்லாம் உடனே வந்து சூடாயிருச்சு. படப்படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் பயந்துக்கிட்டே வச்சேன், ஏன்னா அடுப்பை விட இதை வந்து படப்படன்னு பொரியும் போது எண்ணெய் ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் கடுகு சீரகம் வெந்தயம் கொஞ்சமாக வத்தல் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அந்த லெமன் ஜூஸை வந்து நான் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் அவ்வளோதான் நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். நான் செய்கிற அவசரத்தில் கடலைப்பருப்புலாம் இருந்தது சேர்க்கக்கூட நான் வந்து மறந்துட்டேன். இப்போ இது சேர்த்துட்டு ஒரு நல்லா 2-3 கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து இண்டக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் வடுதண்ணி வந்து வடித்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை வந்து சூடாக வந்து குடித்தேன். எனக்கு ரொம்பவே வந்து அது பிடிக்கும். நான் குடிக்கிறதுனால என் பாப்பாவுக்கும் அது வந்து ரொம்ப பிடிக்கும். கிஷான் விரும்ப மாட்டான். பாப்பா நான் என்னெல்லாம் சாப்பிடுவேனோ அதெல்லாம் வந்து அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனால அவள் வந்து விரும்பி சாப்பிடுவா. நம்ம குழந்தைங்க எப்போவுமே வந்து விரும்பி சாப்பிட்றதுக்கு தான் நம்ம வந்து பழக்கணும். கட்டாயப்படுத்தி வந்து சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்சளவுக்கு அவங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி வந்து நம்ம செஞ்சு கொடுக்கணும். இப்போ லெமன் ரசம் வந்து ரெடியாகவும் சாதத்தில் நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். ஈஸியாக ஒன்று செய்யணும் அப்படின்னா லெமன் வீட்டில் இருந்தால் போதும், அழகாக வந்து செஞ்சிடலாம். இப்போ துவையல் செய்கிறதுக்காக நான் வந்து இரும்பு பாத்திரம் வந்து இண்டக்ஷனில் வைக்க முடியும் அப்படின்றதே அப்போ வந்து மறந்துட்டேன். அதனால் இப்போ இரும்பு பாத்திரத்தில் வந்து வச்சுட்டு தேங்காய் துவையல்லாம் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கடலைப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் ஒரு ஸ்பூன் எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் பாப்பா வந்து கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டனால அவளுக்கு இன்னும் கொஞ்சமும் நான் வந்து ஊற்றி கொடுத்தேன். இப்போ வந்து கொஞ்சமாக 2 வத்தல் கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா வந்து தேங்காயை இந்த மாதிரி லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் துவையல் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூடவே நான் கொஞ்சம் புளியும் வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை லைட்டாக ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் நான் இதை வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காமல் லைட்டாக தெளித்து தெளித்து இந்த மாதிரி கட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னாலே போதும். லெமன் சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த துவையல் வந்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், மத்தியானம் லஞ்ச் வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு. லெமன் சாதம் தேங்காய் துவையல்லாம் இன்றைக்கி எங்களோட லஞ்சு. குழந்தைங்க வந்து இந்த துவையெல்லாம் தனியாக வந்து சாப்பிட கொடுத்தா சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஆனால் சாப்பாடு ஊட்டும் போது அவங்களுக்கு சாதத்தோடு பிசைஞ்சு கொடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து அது இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு வந்து தெரியாது. காரம் கம்மியாக இருந்தால் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் சாயந்தரமும் வந்து ஹஸ்பண்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து பால் வந்து காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்ச்சி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்ட் வரையில் வந்து சிலிண்டர் வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. சரி மற்ற வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வரதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கலான்னு பாப்பா எல்லோரும் விளையாடிச்சாமெல்லாம் அங்கங்கே போட்டிருந்தாங்க. அவங்களே வந்து நான் எடுத்து வைக்க சொன்னேன், நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா நான் உங்களுக்கு சாக்லேட் தரேன் அப்படின்னு சொன்னேன். குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை
பெரிய வேலையில் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையில் அவங்களோட திங்ஸை அவங்களே நம்ம எடுத்து வைக்க சொல்கிறதுனால அவங்களுக்கு வந்து அது ஒரு விளையாட்டாகவும் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஏதாவது விளையாண்டோம் கீழே போட்டோம் அப்படின்னா எடுத்து வைக்கணும், நம்ம விளையாடுற இடத்துல எடுத்து வைக்கணுன்ற மைண்ட் செட்டும் வந்து அவங்களுக்கு வரும். ஒரு சில நேரம் கேட்பாங்க, ஒரு சில நேரம் கேட்க மாட்டாங்க. கேட்காத நேரம் வந்து விட்டுறணும், கேட்குற நேரம் வந்து அவங்கள செய்ய வைக்க சொல்லலாம். திரும்பவும் நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஹஸ்பண்ட் வரையிலே கொஞ்சம் மழையோடு தான் வந்தாங்க. ஏதாவது சூடாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கும் வந்து நான் வந்து கடலமாவு போண்டா வந்து செய்யலாம்னு சொல்லிட்டு போண்டா ரெசிபி தான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோட லிங்க்கும் நான் வந்து கீழே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்தில் இதை நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட வந்து வடையும் மலையில் வந்து டீயோடு குடிக்கும் போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. குழந்தைங்களை இன்றைக்கி நான் வந்து ஈவினிங் தான் குளிப்பாடினேன். காலையில் வந்து தண்ணி வந்து ரொம்ப வந்து இல்லை, அதனால் வந்து பாத்திரம் கழுவ அதுக்கெலாம் மட்டும் வச்சுக்கிட்டு குழந்தைங்களை வந்து ஈவினிங் தான் இன்றைக்கி வந்து குளிப்பாடினேன். தலைவலியாக குளிப்பாட்டுறேன், மழை வேறு பெய்யுது அப்படின்னு சொல்லிட்டு சாம்பிராணி அவங்களுக்கு போட்டலாம், வெள்ளிக்கிழமையும் வச்சு அதனால் சாம்பிராணி போடலான்னு சொல்லிட்டு கொட்டாங்குச்சி தான் நான் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். கொட்டாங்குச்சி இந்த மாதிரி நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்மளுக்கு கங்கல் கிடைக்கும், அதில் வந்து கொஞ்சமாக நான் வந்து சாம்பிராணி வந்து சேர்த்துக்கிறேன். பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டனால தலையை காட்டுன்னு சொன்னால் அவளே காமிச்சுப்பான், ஆனால் கொஞ்சம் ஃபுல்லாக நல்லா வந்து அவளுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை தூக்கி லைட்டாக வந்து காட்டுவேன். தம்பி வந்து சாம்பிராணி வந்து எரியிறதை பார்க்க ஆசைப்படுவான், ஆனால் வந்து பக்கத்தில் வாடான்னு சொன்னால் ஓடி போயிடுவான். அவனை தூக்கி பிடிச்சி தான் நம்ம வந்து இந்த மாதிரி காட்டணும். இந்த மாதிரி வந்து அவங்க தலைவலையே குளிச்ச நேரம் அப்பெல்லாம் உடனே வந்து காயணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சாம்பிராணி போட்டோம் அப்படின்னா வந்து அவங்களோட தலையில் வந்து நீர் ஏதாவது இருந்தாலும் குளிக்கும் போது ஏதாவது நீர் இருந்து சளி வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த சளியும் வந்து பிடிக்காது, சீக்கிரமாக தலையும் வந்து காஞ்சிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போலாம் போடுறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சாம்பிராணி வந்து போட்டனால சரி அப்படியே எல்லா ரூமுக்கும் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கூட கொஞ்சம் சாம்பிராணி போட்டு எல்லா ரூமுக்கும் காமிச்சிட்டு ஃபைனலாக வந்து பெட்ரூமில் வந்து இப்படி பெட்டுக்கு அடியில் வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து கொசு ஏதாவது இருந்தாலும் நமக்கு வந்து வராது தூங்குற நேரம், அதனால் அந்த மாதிரி வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து காலையில் இல்லை சாயந்தரம் ஏதாவது ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து பால் கொடுத்து பழக்குங்க. நிறைய குழந்தைங்க வளர்ந்ததுக்கப்புறம் வந்து பால் குடிக்கிறதில்ல, எனக்கு வந்து அந்த ஸ்மெல் பிடிக்காது, பால் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்றதுனால தயிரும் வந்து சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம வந்து ரெகுலராக வந்து அவங்கள வந்து பழக்கணும் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே மாறிடும். முடிஞ்ச அளவுக்கு வந்து பால் காலையில் இல்லை நைட்டு அப்படி வந்து கொடுத்து பழக்குங்க. காலையில் ஒரு நேரம் நான் வந்து சமைக்கிற சமையலை இன்னைக்கு செய்யாமல் விட்டதுனால இன்னைக்கு 3 நேரமும் நான் வந்து கிச்சன்லேயே நிற்க மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக போச்சு. இதே நான் வந்து காலையிலே வந்து இப்போ காலையில் சப்பாத்தி பன்னீர் கிரேவி இருந்தாலும் நான் வந்து காலையிலே இப்போ வந்து நான் வந்து ஒரு குழம்பு கூட்டு செஞ்சு வச்சுருந்தேன் அப்படின்னா நைட்டு சாயந்தரமும் நான் வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. மத்தியானமும் சிம்பிளாக லெமன் ரைஸ் தொகையல் வச்சதுனால நைட்டு வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டியிருக்கனால இன்றைக்கி வந்து நான் வந்து உருளைக்கிழங்கும் பச்சைப்பட்டாணி ஃப்ரெஷ் பச்சைப்பட்டாணி சேர்த்து தான் நான் வந்து பிரியாணி வெஜ் பிரியாணி மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதுதான் வந்து சீக்கிரமாக முடிகிற வேலை, சீக்கிரமாக செய்கிற ரெசிபி தான். ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி ரெசிபியாக செய்யணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ரெசிபி வந்து சூஸ் பண்ணி செய்யலாம். இதோட அளவுகள் எல்லாம் நான் வந்து மேலே வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அரிசி வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நல்லா நமக்கு பொழு பொழுன்னு வெந்து கிடைக்கும், உதிரியாகவும் நமக்கு வந்து கிடைக்கும், ஒட்டாமல். பாருங்கள் கேஸ் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே செய்யாது. நல்லா கமகமான வாசனையோட சூப்பரான பீஸ் வெஜ் புலாவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஸ்டைலிஷாக நான் வந்து முட்டை தான் வந்து வேக வச்சு எடுத்திருந்தேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிபி வந்து நான் செய்கிறேன் அப்படின்னாலே கண்டிப்பாக எங்கள் வீட்டில் வந்து முட்டை இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னால லெமன் இருந்தனால கொஞ்சம் லெமனையும் இந்த மாதிரி பிழிஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு திறந்தோம் அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டையும் வேக வச்சாச்சு. தயிர் பச்சடி எப்போவுமே வந்து தயிர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து தயிர் பச்சடி நான் செய்வேன். தயிர் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெசிபிஸுக்கு நான் வந்து வெங்காயத்தை மட்டும்னாலும் தனியாக வந்து கட் பண்ணி கொடுப்பேன். குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும். தயிர் வெங்காயம் இந்த ரெண்டும் சாப்பிட்றதுனால உடம்புல வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் குழந்தைங்களுக்கு பழக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.